என்னவா இந்த ஃபைலு? அவளும் கஷ்டப்பட வரவான்னு கேட்குறா. எடு சார். யோ தல்லியா சார், டைரக்டர் சார், என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாம் சார், உங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும் சார். நம்மளையும் டேரக்டர்னு மதிச்சு ஒருத்தன் பேசுகிறான், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோடா ஜெகதீஷா. ஆமாம் ஆமாம். எங்கே சார் அடுத்த ஸ்டோரிக்கு இங்கே உட்காந்து பிளான் பண்ணிட்ருக்கீங்களா? அட போங்க நீங்கள் வேறு. ஏன் சார் சோகமாக இருக்கீங்க? சோகமாக இருக்கேன். அதான் ஏன் சார்? ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியரா சார்? லவ்னு சொல்ல முடியாது, பின்ன அவள் என்னோடய க்ரஷ். க்ரஷ்ஷுக்கு இவ்வளோ ஃபீலிங்கா? பின்ன க்ரஷ்ன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம சைட் அடிக்கிற பொண்ணு. அதான் இல்லை, ஒரு பொண்ணை தேட்டர்லையோ பார்க்லையோ ரோட்லேயோ பார்த்த உடனே வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டே நிற்கிறோம்ல, அதான் சைட் அடிக்கிறது. அதுவே ஒரு பொண்ணை பார்த்த உடனே டக்குன்னு மனசில் சாரல் அடித்த மாதிரி. எப்படி எப்படி? சாரல் அடித்த மாதிரி. ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்கள். அவள் நம்ம கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சும் அவளை டெய்லி பார்க்கணும்னு மனசு ஏங்கும். அவள் இன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, இன்னைக்கு கண்ணு காஜல் போட்டிருக்காளா இல்லையா, காதில் என்ன டிசைனில் கம்மல் போட்டிருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே மனசில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். எப்படி அவளை எதுக்கு பார்க்குறோன்னே தெரியாது. எப்படி சொல்கிறது, இந்த பத்து நாள் சாப்பிடாமல் பசியில் இருக்கவன் திடீர்னு பிரியாணி போடுறது பார்த்துமே ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷம் என் க்ரஷ்ஷை பார்க்கும்போது இருக்கும். சே, என்னாச்சு சார், க்ரஷ்ஷை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ? சேச்சே, பிரியாணி பற்றி பேசணும்ல, அதுதான் லைட்டாக பசிக்குது. எனக்கே கண்ணு கட்டுது. சரி, உங்கள் க்ரஷ் எப்படி இருப்பாங்க? அவ பாட்டாவே படிச்சிருவா? வேண்டாம், நீங்கள் பேசுகிறதையே கேட்க முடியல. இதில் பாட்டாலாம் படிச்சிங்கன்னா அப்புறம் அசிங்கமாக ஏதாவது நான் கேட்டுருவேன். என்னப்பா பொசுக்கு நான் திட்டேன்? சாரி ப்ரோ, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் பாடினீங்கன்னு வைங்க, அசிங்க அசிங்கமாக கேட்பேன். சரி, நான் டைலாக்காகவே சொல்கிறேன். அவளை நான் முதல் தடவை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ரெண்டு ஒன்று தான் மூதேவி. டேய் சொல்கிறத முதல்ல கேள்றா, வாய்க்குள்ள கொசு போது பாருங்க. அவளோட காது எப்பவுமே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும், அதுக்கு அவளோட கம்மல் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டே தலையாட்டிகிட்டு இருக்கும். அவன் போன கொசு வந்துருச்சு. அவள் அவ்வளோ அழகு. அவள் எதை பேசணும்னு நினைப்பா, ஆனால் அவள் உதடு பேசுறதுக்கு முன்னாடி அவள் கண்ணு பேசிடும். இவ தாண்ட அழகி வேற யாரும் இந்த உலகத்தில் அழகு இல்லைன்னு என் மனசு என்னையே நம்ப வைக்கும். வாழ்ந்தா இவ கூட தான், இல்லைன்னா ஐயோ யோசிக்கவே இல்லையே, இல்லைன்னா வீட்டில் பார்க்குற பொண்ணை கட்டிக்க வேண்டியதுதான். அடத்து அவ கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சிருந்தோம், இவ உனக்குத்தாண்டா அப்படின்னு நம்ம மனசு நம்மளே நம்ப வைக்கும். ஆனால் அது அவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்காது, ஏன்னா அதுதான் க்ரஷ். நல்லா சொல்கிறீங்க சார். ஏன் சார் இவ்வளோ ரசித்து பேசுகிறீங்க? போய் லவ் சொல்லி லவ் பண்ண வேண்டியதானே சார். அவள் லவ் பண்ணிட்டு தானே இருக்கா? சூப்பர் சார். ஆ, உங்கள் லவ் நீங்கள் சொல்லையா? அவள் தான் வேறு யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்காளே. என்ன சார் சொல்கிறீங்க, இன்னொருத்த லவ் பண்ண பொண்ணை பற்றியே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க, அவள் லவ்வர் தான் நீங்கள் க்ரஷ்ன்னு சொல்லிட்டு சுற்றுறீங்களா? திருத்தம், என் க்ரஷ்ஷை தான் அவன் லவ்வர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். இது தப்பு இல்லையா? என்ன தப்பு? என் கண்ணு நான் ரசிக்கிறேன், நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே. இப்போது ஒரு பூ இருக்குது, அந்த பூ நீங்கள் பட்டுன்னு எடுத்து பொட்டுன்னு தலையில் வச்சுட்டு போகிறதில்ல, அது என்ன குளம் கோத்துறன்னு பார்த்துட்டா இருக்கீங்க. டேய், இவ்வளோ நேரம் நீ பேசுறது கூட தாங்கிப்பேன், ஆனால் இப்போ நீ கொடுத்த பாரு ஒரு தத்துவம், முடியலடா சாமி. சரி சரி விடு, ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், அமைதியார். எங்கே? ஆமாம், யாரை தேடுறீங்க? என் க்ரஷ்ஷா அவளோட இந்த டைமில் தான் வாக்கிங் போவா, 30 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு, இன்னும் ஆளைக்கானோ அவளுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். இப்படி ஒரு மானங்கிட்ட போல போனக்கு தேவையா? பாஸ், நம்ம லவ் பண்ணுற பொண்ணு, நம்ம மனசார லவ் பண்ணுற பொண்ணு வேற யாருக்கிட்டே சுத்தறதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், மனசு வலிக்கும்ல? அதுவே நம்ம க்ரஷ் யார் கூட வேணால் பழகலாம், அவள் யாரை வேணால் லவ் பண்ணலாம், ஆனால் நமக்கு மனசு வலிக்காது, ஏன்னா அதுதான் க்ரஷ். வலிக்காது இல்லை, வலிக்கக்கூடாது, எல்லாம் ஒன்று தான். நம்ம வடிவேல் என்ன சொல்கிற மாதிரி, அவளுக்கு கிளி மூக்கு, எலும்புச்சம்பள கலர், சுண்டி விட்டால் ரத்தம் வரும், மொத்தத்தில் பிஸ்க், சூப்பர் பிகர். ஷபா, இப்போ என்னதாயா சொல்ல வர? ஓகே, ஜோக்ஸ் அப்பாட், நம்ம ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணி இவ தாண்டா என் காதலின்னு எல்லாருக்கிட்டேயும் காமிச்சு, அப்போ நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் அதே நேரத்தில் அவன் நம்மளை விட்டுட்டு போகும்போதும் ஒரு வலி இருக்கும், அதுவே நம்ம க்ரஷ்ஷை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும்.
அவளை லவ் பண்ணலாம் நினைப்போம், ஆனா அது நடக்காதுன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவளை தூரத்துல இருந்து பார்த்தா போதுங்கிற சந்தோஷம் இருக்குல்ல, சொர்க்கம் சார். அந்த ஃபீலிங் சைலண்டா நம்ம மனசோரத்துல எல்லாத்துக்குமே இருக்கும். அவ ஏன் சைலண்ட் காதலி? சரி, உங்க கிரஷ் பேர் என்ன? சொன்னா மாட்டிப்பனே. பரவாயில்ல, சொல்லுங்க சார். அதை அவங்ககிட்டயே கேட்டுக்கோங்க.